ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூஜை ரூமில் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறோமோ அதை விட முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி நம்ம வீட்டோட தலைவாசல் பகுதி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நிலைவாசல் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வீடுனா என்னங்கிறத பார்க்கலாம் வீடுனா நம்ம இருக்கிற கோயில் மாதிரி தான் அந்த வீட்டை பார்த்துக்கணும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நிலைவாசல் தான் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதயம் மாதிரி ஸோ நம்ம பூஜை ரூமில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை விட முக்கியமாக இந்த நிலைவாசலுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம ரொம்ப கொடுக்கணும் ஸோ அப்படி ஒரு பூஜையை தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது பால் காய்ச்சறதுக்கு எவ்வளோ வருஷம் கூட ஆகலாம் ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிலைவாசல் வைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு வைப்பா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பூஜை அது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட நிலைவாசலை நம்ம வந்து ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்காது ஏன்னா நம்மளோட அந்த நிலைவாசலில் தான் நம்மளோட இஷ்ட தெய்வங்களும் முக்கியமாக நம்மளோட குல தெய்வமும் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணும் போது தான் அவங்க வந்து சந்தோஷமாக இங்கே இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது இன்னுமே சிறப்பு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமையே நிலைவாசலெலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க காலையில் எந்திரிச்சி வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காலையில் க்ளீன் இருந்தீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு டைம் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டே நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கல்ல எந்திரிச்சி வந்தோன்னே லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல பன்னீர் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வந்து நிலைவாசலுக்குன்னே வச்சுருக்க டவல் வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சு விட்டுக்கோங்க எதுக்காக பன்னீர் வச்சு துடைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிலைவாசலில் எந்த ஒரு துர்நாற்றமும் வரக்கூடாது நல்ல மனம் வீசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பன்னீர் வச்சு நம்ம துடைக்கிறோம் பன்னீர் வச்சு நிலைவாசலை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து இப்போ வைக்க போகிறோம் இதில் நான் மூணு ஐட்டம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது இது எல்லாமே நான் எப்போதுமே ஒரே பாட்டில் ஸ்டோர் பண்ணிடுவேங்கிறனால தனித்தனியாக காமிக்கல நீங்கள் வந்து மஞ்சள் கொஞ்சமாக சந்தனம் அதுக்கப்புறம் ஜவ்வாது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம நிலைவாச செல்ல எல்லா சைடும் நல்லா பூசி விட்ருங்க இது வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் எப்போதுமே நல்ல வாசம் வீசுகிற இடத்துல பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க நான் இப்போ காமிச்ச மாதிரி மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி நம்ம தடவிட்டோம் அப்படின்னா பார்க்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பக்கத்தில் தான் வந்து செப்பல்லாம் கழட்டி விடுவாங்க கண்டிப்பாக அது மாதிரிலாம் செய்யாதீங்க கொஞ்சம் தூரமாகவே வைங்க ஏன்னா நம்ம இவ்வளோ வழிபாடு செய்யும் போது பக்கத்தில் கொண்டாந்து அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளோட தெய்வங்கள் வந்து எப்படி அந்த இடத்துல வந்து குடியேறுவாங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்து நான் எப்போதும் சொல்கிறது போல் ஒற்றை எண்ணிக்கையில் வர்ற மாதிரி குங்குமம் வச்சுக்கங்க நான் நிலைவாசல் ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி விட்டுட்டு ஒரு பதினோரு எண்ணிக்கையில் வந்து குங்குமம் வச்சிட்றேன் ரெண்டு சைடும் அஞ்சு அஞ்சு வச்சுட்டு வாசல் கதவில் வந்து ஒன்று வச்சுருவேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா வாசல் கதவில் நான் வந்து என்னோடய கதவு வந்து டிசைனிங் கதவுங்கிறனால அதில் வந்து ஸ்வஸ்திக் போட முடியலை என்னால் ஸோ உங்களால் கதவில் போட முடிஞ்சு அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து கதவில் போட்டு அதில் ஒரு குங்குமம் வச்சுருங்க அது ரொம்ப நல்லது ஸ்வஸ்திக் வந்து நம்மளோட கதவில் இருக்கிறது ஸோ கால் மிதிப்படுற இடத்துல அதை கீழே வந்து வரையக்கூடாது அதனால் நீங்கள் வந்து நம்மளோட கதவில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு தெய்வ தெய்வீகமான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நம்மளோட நிலைவாசலில் வந்து மா கோலம் தான் போடணும் அது வந்து நீங்கள் தண்ணி கலந்த மாவாக இருந்தாலும் சரி அதாவது மாவு ஊற வச்சு பச்சரிசி மாவால் தண்ணியில் கோலம் போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா வெறும் அரிசி மாவால் கோலம் போட்டாலும் சரி அரிசி மாவுன்னு சொல்கிறதுலே பார்த்தீங்கன்னா அரி அப்படிங்கிறது வந்து பெருமாளையும் சி அப்படிங்கிறது வந்து சிவனையும் குறிக்கும் ஸோ இந்த மாதிரி அரிசி மாவால கோலம் போடும்போது கண்டிப்பாக தெய்வங்களோட அந்த அனுகிரகங்கள் வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவால கோலம் போடுங்க இதை வந்து எத்தனை எறும்பு சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு அன்னதானம் போட்ட ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நிலைவாசலில் கோலம் போடும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட பாதம் வரைஞ்சிக்கோங்க அந்த பாதத்தில் அவங்களோட வலது கால் முன்னாடி இருக்கிற மாதிரியும் இடது கால் அடுத்து கீழே இருக்கிற மாதிரியும் அவங்க உள்ளே வர்ற மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் அது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி மாவால் கோலம் போட்டதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோடய பாதங்களுக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பூ போட்டு அலங்கரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் தெய்வீக சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் இந்த பூஜையை வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் இதோட விசேஷம் என்னென்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே ரொம்ப நல்லது ஸோ அப்படி இருக்கையில் இந்த பூஜையை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நிலைவாசல் ரெண்டு சைடுக்குமே பார்த்தீங்கன்னா பூ வச்சு விட்டுட்டேன் அடுத்ததாக மாவிலை தோரணம் தான் வந்து கட்ட போகிறோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக மாவிலை தோரணம் வந்து நம்ம கட்டிடுவோம் அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டணும்னு கிடையாது நம்ம வீட்டில் எப்போதுமே அது காஞ்சி போயிருந்தாலும் கட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெட்ட சக்திகளை வந்து உள்ளே விடாதுங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க ஸோ எப்போதுமே வீட்டில் வந்து மாவிலை தோரணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோடய சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவிலை தோரணம் வீட்டில் கட்டியிருந்தோம்னா நல்ல ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இது அனுப்புவோம் கெட்ட ஆக்சிஜனை அதுவே வந்து உள்ள இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த பொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அதனால தான் மாவிலை தோரணம் வந்து கட்டுறதுங்கிறத வந்து சயின்டிஃபிக் ரீசனாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்திகளை வந்து இது உள்ளே விடாது காஞ்சி போயிருந்தாலும் இதோட அந்த தோரணத்துக்கு வந்து அந்த சக்தி அப்படியே தான் இருக்கும் தோரணம் எப்படி கட்டணும்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் அந்த காம்பு பகுதி வந்து முன் பக்கமாக வளைச்சி உள்ளே விட்டுட்டு இது உள்ளே வந்து நம்ம நூலை விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா மாவிள தோரணம் ரெடி ஆகிடும் அந்த காம்பு முன்பகுதியாக தான் வந்து வளைச்சி விட்டுருக்கணும் இந்த ஏற்பாடு எல்லாமே நீங்கள் மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட காலையில் எழுந்திரிச்சோன்ன நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக காலையில் தான் இதெல்லாமே செஞ்சிட்ருந்தேன் ஸோ நம்மளோட டைம் சேவிங் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பூஜையை செஞ்சுக்கலாம் ஏன்னா நிலைவாசல் பூஜை செஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் போய் நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணணுங்கிறனால நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுக்கோங்க இந்த தோரணத்தை உங்களால் வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தடவை அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமையெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் நிலைவாசல் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அதுவும் முடியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அதை கலட்டி தூக்கி போட வேண்டாம் காஞ்சி போயிட்டு அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எப்போ புதுசாக மாற்றுறீங்களோ அப்போ மட்டும் அதை தூக்கி போட்டால் போதும் நம்ம பிளாஸ்டிக்லலாம் வைக்கிறத விட அதாவது பிளாஸ்டிக்லலாம் இப்போ அந்த தோரணம் கிடைக்கிது அதை விட நீங்கள் காஞ்சி போன இந்த மாவிலை தோரணம் வீட்டில் விட்டுருந்தீங்கனாலே நல்லது தான் அதுக்கப்புறம் மாவிலை தோரணம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அதோடையும் மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக இதுவும் ஒரு சாமியாக தான் நம்ம வழிபடுறோம் ஸோ அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த தோரணத்தை நீங்கள் வந்து நிலைவாசலில் வெளியில் கட்டி விட்டுருங்க நான் வந்து இதில் மொத்தம் பதினேழு மாவிலை கட்டியிருக்கேன் இது வந்து ஒத்தப்படையில் கட்டணும்னு கிடையாது ஸோ நான் வந்து எனக்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்கிறனால ஒத்தப்படையில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பதினேழு மாவிலை வந்து கட்டியிருக்கிறேன் உங்களுக்கே தெரியுது இல்லை போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது எனக்கே நிலைவாசல் பூஜை பண்ணதில் அவ்வளோ ஒரு மனநிறைவு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக பூஜை செய்கிற மாதிரி தான் வந்து செய்ய போகிறோம் பூஜை ரூம்லலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நிலைவாசலுக்கு கீழே பூ வச்சாச்சு அதே மாதிரி மாவிள தோரணம் கட்டி விட்டதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு மேலேயும் ஒரு பூ வச்சு விட்டுட்டு நம்மளோட பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் முதல்ல நம்ம எல்லாருமே செய்யற விஷயம் பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல விளக்கு ஏத்துறது கண்டிப்பா நிலைவாசல்ல விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜை ரூம்ல போயிட்டு ஏத்தனும் ஏன்னா தான் ஒருத்தவங்களை உள்ள கூட்டிட்டு போகணுமே தவிர இருந்து வெளியில கூட்டிகிட்டு வரக்கூடாது மகாலட்சுமியை வணங்கி வெளியில இருந்து உள்ள கூட்டிட்டு போறதோட தான் நம்ம முதல்ல வாசல்ல விளக்கு ஏற்றுறோம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பூஜை ரூம்ல ஏற்றிக்கலாம் விளக்கு மட்டும் வாசல்ல ஏத்தணும்னு கிடையாது நம்ம பூஜைக்காக பண்ற தீப தூப ஆராதனை எல்லாமே முதல்ல நம்ம நிலைவாசல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை ரூம் ரூமில் போயிட்டு பண்ணணும் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து கற்பூர ஆராதனை உள்ளே இருந்து காமிச்சு வெளியில் கொண்டுட்டு வந்திருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எல்லாமே முதல்ல நம்ம நிலைவாசலுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புடின்னா அதை ஃபாலோ பண்ணுறதில் தப்பு கிடையாது ஸோ எல்லாத்தையுமே முதல்ல நம்ம நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பூஜை ரூமுக்கு அதாவது வீட்டுக்கு உள்ளே போய் பண்ணணும் நம்ம விளக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கண்டிப்பாக ஒரு பூ வச்சிருக்கணும் ஏன்னால் அந்த தீப ஒளியில தான் நம்ம வணங்கிற கடவுளை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பூ வந்து நம்ம வெளியில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பூஜைக்கு வந்து நெய்வேதியம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து நிலைவாசல் பூஜை செய்கிறப்போ வெத்தலையும் பாக்கும் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே நீங்கள் என்ன வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக வைக்கலாம் இதுதான் வைக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்துலேயும் தண்ணி வச்சாச்சு ஸோ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன செய்வோம் ஊதுபத்தி தான் நம்ம வந்து ஆராதனை காமிப்போம் முதல்ல ஊதுபத்தி வச்சுட்டு நிலைவாசல் ஃபுல்லாகவே வந்து நல்லா காமிச்சி விட்ருங்க நிறைய பேர் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறதோட வந்து பூஜையை முடிச்சிடுறாங்க அதாவது நிலைவாசலில் விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ வந்து நிலைவாசலில் எப்போதுமே வந்து நம்ம பூஜை பண்ணும் போது வச்சுருக்கணும் நம்ம பூஜை ரூமில் பண்ணாலும் சரி நிலைவாசல் பூஜை அல்லாமல் நம்ம டெய்லி பண்ணுற பூஜையிலேயுமே ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ நிலைவாசல் பக்கத்தில் இருக்கணும் இந்த வாசனை பார்த்திங்கன்னா ராகுக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம கரெக்டாக செய்யலை மகாலட்சுமி வந்து கண்டிப்பாக நம்ம வீடை தேடி வருவாங்கங்கிறது ஐதீகம் ஊ காமிச்சதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விட்டுருங்க அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை விட மற்ற நாள்லையும் நீங்கள் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காமிக்கிறது வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை வந்து வெளியில் போக வைக்கும் ஸோ நான் சாம்பிராணி தூபம் காமிச்சதுக்கப்புறம் கற்பூர ஆராதனையும் காமிச்சு பூஜையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக கற்பூர ஆராதனை காமிக்கம்போது பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச நெய்வேத்தியத்துக்கு வந்து தண்ணி எடுத்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி இல்லையா அதை எடுத்து மூணு சுத்து சுத்தி அந்த இடத்துல மூணு சொட்டு தண்ணி விட்டீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் நம்ம வச்சாச்சு அவங்க எடுத்துக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான வழிமுறையாகும் ஸோ தீப ஆராதனை காமிச்சதுக்கப்புறம் இதை செஞ்சு முடிச்சுருங்க இப்போ வந்து நிலைவாசல் பூஜையை நிறைவு பண்ணியாச்சு லாஸ்ட்டாக ஒரு கை அளவுக்கு நம்ம பூவை எடுத்துக்கிட்டு நம்ம நிலைவாசலோட மேல் பகுதியை நோக்கி மூணு தடவை வந்து போட்டுறணும் எந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நான் வந்து ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி மூணு தடவை வந்து போட்டுட்டு நம்ம நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி வழிபட வேண்டியது தான் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போயிட்டு பூஜை ரூமில் பூவெல்லாம் வந்து படங்களுக்கு மாத்தி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு அங்கேயும் நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிட்டு ஃபினிஷ் பண்ணிருங்க இதுதான் கரெக்டான வழிமுறை நம்ம நிலைவாசலில் பூஜை பண்ணதுக்கப்புறம் பூஜை ரூம்லையும் போயிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக சாம்ராணி தூபம் காட்டு விட்டுட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கேயுமே போக மாட்டாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த பூஜையை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் முடியாத பட்சத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணிடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து அடுத்த தடவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்